ஹே பாடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்குறது பாப்கார்ன்ஸ் பாட் சேனலுக்கு. இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ் அண்ட் சீரீஸை தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாரும் எதிர்பார்த்த மூவிஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் வித் நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த மூவி ஆகஸ்ட் 2 தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆஹா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மூவி ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையனா இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட ஒரு காலனிக்கு குடி போறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ ஜாலியாக ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு அவங்க ஸ்கூல் லைஃபை நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் விஸ்காம் படிக்க நம்ம ஹீரோ ஆசைப்படுறாங்க. பட் அவங்க அப்பா அதெல்லாம் வேணாண்டா தம்பி, ஒழுங்காக இப்போ இன்ஜினியரிங் படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாமல் இன்ஜினியரிங்கே படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியை ஆனந்த் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோவாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸுமே உள்ள கேமியோ பண்ணியிருக்காங்க. மூவி ஒரு ஃபீல் குட்டான மூவியாக நல்லா தான் இருக்கும். ஒரு 90s கிட் வைபே லைட்டாக கிரியேட் பண்ண தான் செய்யுது. இந்த மூவியோட IMDB ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.7. லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விக்ரம் ஆக்ட் பண்ண தங்கலன் மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானுமே இந்த மூவியை தியேட்டர்லாம் போய் பார்க்கல, ஓடிடியிலலாம் பார்க்கலான்னு இருந்தேன். இந்த மூவியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, வேம்புன்னு ஒரு கிராமத்தில் மீராஸ்னு ஒரு ஆள் இருக்காங்க. அங்கே இருக்க லேண்டெல்லாம் பிடிங்க அவங்களை எல்லாத்தையுமே அடிமையாக வச்சுருக்காங்க. அங்கே இருக்க ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ விக்ரம். விக்ரம் கிட்டேயும் ஒரு லேண்ட் இருக்கும். ஸோ அவங்களும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லேண்டையுமே பிடிங்க அவங்கள அடிமையாக்கி வச்சுருவாங்க. இந்த ஸ்டோரி 1850s தான் நடக்குது. அப்போ பிரிட்டிஷ்காரங்க கோல்டு எடுக்கிறதுக்காக ஆளுங்களை கூப்பிடுவாங்க. ஸோ விக்ரம் இவங்க கிட்ட அடிமையாக வாழ்றதை விட பிரிட்டிஷ் கிட்டேயே போயிடலான்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த மூவியோட மெச்ச ஸ்டோரி. மூவில விக்ரமோட ஆக்டிங் சூப்பராகவே இருக்கும். பட் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. இந்த மூவியோட IMDB ரேட்டிங் 8.2. தென் வைபவ் ரெட்டி ஆக்ட் பண்ண பெஞ்ச் லைஃப்னு ஒரு சீரீஸ் சோனி லைவ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபீல் குட்டான டிராமா பேஸ்டு தெலுங்கு சீரீஸ். பட் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சீரீஸோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஐடில சீனியர் எம்ப்ளாயா இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணையே லவ் பண்றாங்க. சோ அவங்கள கரெக்ட் பண்ண பெஞ்ச் லைஃபுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. தென் ஹீரோட ஃப்ரெண்ட் ரித்திகா சிங் ஆபீஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுத்த மணியை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க. அதனால என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, இதுதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இன்னும் ஸ்டோரி டெப்த்தா தான் போகும், நான் ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபீல் குட் டிராமா சீரீஸ்லாம் பிடிக்கும்னா அப்ப கண்டிப்பா இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸோட IMDB ரேட்டிங் 7.9. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ் அண்ட் KS பாஸ்கர் ஆக்ட் பண்ண ரகு தாத்தா. இந்த மூவி இந்த இயர் ஆகஸ்ட் 15 தான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ Z5ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மூவியோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பேங்க்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் நல்லா புக்ஸ் ரைட் பண்ற ஹாபிட்டுமே இருக்கு. இவங்க ரைட் பண்ற புக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபெமினிசத்தை பத்தி தான் இருக்கும். ஹீரோயின் தாத்தாக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடுது. சோ அந்த தாத்தா அவங்க சாகரத்துக்குள்ள பேத்திக்கு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி பாத்திரணும்பா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வாழ்க்கையிலேயே பிடிக்காத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மேரேஜ் தான். சோ அதை தடுக்கிறதுக்காக ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. மூவி கொஞ்சம் லென்தா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் அண்ட் ஸ்லோவா போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா செக் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட IMDB ரேட்டிங் 7.4. IMDB rating 7.5.
போற மூவி டபுள் ஐ ஸ்மார்ட். இது ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் தெலுங்கு மூவி. தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸ்ல அவைலபிளா இருக்கு. மூவியோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, மூவியோட வில்லன் ஒரு கேங்ஸ்டரா இருக்காங்க. அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு தெரியுது. இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல செத்துருவாங்கன்னு சொல்றாங்க. சோ அவனோட மெமரிஸை ஷேர் பண்ண நம்ம ஹீரோவை சூஸ் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு தான் இந்த மூவியோட ஸ்டோரி. மூவில ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். இந்த மூவியோட IMDb ரேட்டிங் 6.6. சரி ஓகே பாடிஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.